Hi friends, welcome back to Panituli Veedu. இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கோம். ஊட்டி கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி 2 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி ஆயிடுச்சு. குட்டீஸ்லாம் எங்களை விட எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து சீக்கிரமாகவே எங்களுக்கு முன்னாடி சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போது கிளம்புறப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:30 ஆயிடுச்சு. நைட் ஒரு விடிய காலையில் போகிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே குளிர் இல்லை, ஆனால் ஊட்டி போக போக ரொம்ப பயங்கர குளிராக இருந்துச்சு. அதுவும் விடிய காலையில் போகும்போது நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த மவுண்டைன் மேலே வந்து அந்த பனிலாம் இருக்கு இல்லையா, அந்த மேகம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இந்த விடிகிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அந்த விடிய காலையில். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து ஊட்டிக்கு போகும்போது இந்த மாதிரி விடிய காலையில் கிளம்பணும் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் ரசிக்கலாம். நீங்கள் வந்து நேச்சுரல் லவராக இருந்தீங்க அப்படின்னா ஊட்டிக்கு வந்து எந்த பிளேஸ்க்கு போனாலும் கொஞ்சம் விடிய காலையில் போகணும் அப்படின்னா நிறைய நேச்சுரல் சீன்ஸ்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த க்ரீனேஷ், அப்புறம் அந்த மவுண்டெயின், அந்த மேகம் எல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ரசிச்சிக்கிட்டே வந்து நாங்கள் மெதுவாக தான், ஸ்லோவாக தான் அப்படியே போனோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு வியூ பாயிண்ட்ஸ்கிட்ட நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போனோம். பாப்பாங்களாம் கொட்டை கொட்டை முடிச்சுட்டு தான் வராங்க. 2 மணிக்கு எந்திரிச்சிட்டு தூங்குவாங்கன்னு பார்த்தா அவங்களாம் யாருமே தூங்கலை. பாருங்கள் அப்படியே வானம் வந்து அந்த மவுண்டைன் மேலே உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஃபீல், சூப்பராக இருக்குல்ல. போகிற வழியில் அப்படியே லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு காலையில், இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நேச்சுரல்ஸ்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். இயற்கை வந்து அவ்வளோ அழகு வாய்ந்தது தான், நம்ம தான் ரசிக்க மறந்துடுறோம். இறங்கி அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்றுட்டு தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் மாதிரி போச்சு, தண்ணி போயிட்டுருந்தது. அந்த சவுண்ட் வந்து நல்லாவே கேட்டுச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அப்படியே ஊட்டி பக்கத்தில் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா அந்த யூக்கலிப்டஸ் அந்த தைல மரம், சூப்பராக இருந்துச்சு. வாஸ்மெல் வந்து நல்லாவே அடிச்சுது. இந்த மரத்துடைய வாசனை வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு, ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் கிடச்சிது. எவ்வளோ தூரத்துக்கு இந்த மரம் இருந்துச்சு, நல்ல வாசனை, அந்த காற்று நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. ஊட்டி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா. ஃபுல்லாகவே பனியாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்து தொடப்பிட்ட தான் வந்தோம். 8:00 தான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. உண்மையாக காலையில் டைம் வந்து கிளம்பி வர்றது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். தொட்டபேட்டா தொட்டபேட்டையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர குளிர். ஸ்வெட்டர் வந்து யாருமே எடுத்து வராமல் வந்துட்டோம். குளிரும் அப்படின்ட்டு நம்ம மைண்ட் செட்டே இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு வந்துட்டோம். தொட்டபேட்டா மேலே மலைக்கு போக போக பயங்கர குளிர், ஃபுல்லாக இது ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலு, சூப்பராக இருந்தது. நைட்டு நாங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து 12:30 ஆயிடுச்சு. ஒரு 12:30 போல் தான் வீட்டுக்கு போனோம். ஸ்லோவாக தான் விட்டாங்க. இந்த ஒரு 8 மணிக்கு போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வந்து பயங்கரமாக கூட்டம் வந்துருச்சு, ரொம்ப டிராஃபிக்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப குளிர். மேலே தொட்டபெட்டக்கு வந்துட்டோம். நாங்கள் கிளம்பி வந்தது 1 நாள் ட்ரிப்பு தான். இன்னைக்கு 1 நாளில் வந்துட்டு ஒரு 4 பிளேஸ் கவர் பண்ணியிருப்போம். எல்லா பிளேஸ்க்கும் பொறுமையாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். பயங்கர குளிர், அங்கே வந்து ரொம்ப மேகமூட்டமாக இருக்கிறதுனால டெலஸ்கோப்பில் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பனின்னுட்டு, எவ்வளோ பனின்னு பாருங்கள். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, சில்லுன்னு.
கொஞ்சம் பனி கம்மியாக இருந்தால் எல்லா வியூஸும் பார்த்துருக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு எதுவுமே தெரியலை. பல்லெல்லாம் அப்படியே டைப் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ குளிர். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. லைட்டாக அப்படியே பனி மாதிரி தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ரொம்ப குளூர்லேயே தான் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கலாம் எவ்வளோ மஸ்ட்டுன்ட்டு தெரியவே இல்லை, எதுவுமே தெரியல, அவ்வளோ மஸ்ட்டு. அப்புறம் அங்கே கீழே இறங்கி பார்த்தா வந்து அங்கே சூப்பராக இருக்கும். சரி குளூரில் யாரும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, சரி நானும் பாப்பா மட்டும் போய் கீழே பார்த்தோம். அதுக்கு மேலே போக முடியல, ரொம்ப போக போக ரொம்ப குளிராக தான் இருந்துச்சு. ஆனால் வியூலாம் செம்ம வியூ, சூப்பராக இருந்துச்சு. இந்த குளிர் வந்து கொஞ்ச நேரம் இருந்துச்சு. ஒரு நாங்கள் வந்து ஒரு 9:30க்கு மேலே இங்கேருந்து வரும்போது நல்லா வெயில் வந்துடுச்சு, குளிர்லாம் டக்குன்னு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் சூரியன் வந்துச்சு, அப்படியே கொஞ்ச நேரத்தில் மாறிடுச்சு. அப்புறம் அங்கேயே குளிர்க்கு வந்து நூடுல்ஸ் அப்புறம் பிரெட் ஆம்லேட் வாங்கிட்டோம். அது வேறு என் பொண்ணு ஸ்பைஸியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருந்தா. இது பாருங்கள் இது ரொம்ப பழமையான மரம் போல் இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். மரத்தில் ஃபுல்லாக பாசம் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து தொட்டப்பிட்ட வந்து கீழே வந்துட்டோம். வந்துட்டு கேரட் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தோம். நூடுல்ஸும் பிரெட் ஆம்லேட்டும் யாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகலை, அதனால் கேரட் வாங்கி அப்படியே சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ்க்கு தான் போனோம். அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு வியூ எல்லாமே. உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும், 30 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 30 ருபீஸோ 20 ருபீஸா ஞாபகம் இல்லை. டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா, நம்ம படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியல, இங்கே வந்து பார்க்கும்போது இந்த பிளேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, தண்ணி வந்து நிறையவே போச்சு. இங்கெல்லாம் நிறைய சாங்ஸ், விஜய் விஜய் சாங்ஸு அப்புறம் விஜயகாந்த்ஸ் நிறைய ஆக்டர்ஸோட சாங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்திருக்காங்கல்ல, நிறைய சாங்ஸ் இங்கே எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தண்ணி பார்க்க. இந்த லாவெண்டர் கலர் ஃப்ளவர் வந்து நிறைய பக்கம் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஒன்று, அப்புறம் எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்குன்ட்டு, பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் சூப்பராக அமைதியாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் அங்கே எவ்வளோ நேரம் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓ, இந்த எல்லோ கலர் ஃப்ளவரும் நிறைய பக்கம் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் வரும்போது ஒரு வழியில் வந்தோம். போகும்போது அந்த கொஞ்சம் மலை மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு ஏறி போனோம், ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஏறி போனோம். ஆனால் ஏறவே முடியல, ஏறுறதுக்குள்ளே கால்லாம் ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. அந்த மலை மேலேருந்து பார்த்தா இப்படி தான் வியூ தெரிஞ்சுது. பழைய படம்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு வீடு மட்டும் தெரியல, அந்த மாதிரி ஒரு வீடு மட்டும் தெரிஞ்சுது. மேபி அந்த ஷூட்டிங்லாம் எங்கே தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஷூட்டிங் ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிளேஸ் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்தோம்.
இங்கேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ஊட்டியில் பார்த்ததுலேயே இந்த பிளேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பாங்களுக்கும் இது ரொம்ப லைக் பண்ணாங்க. கொஞ்சம் உள்ளே போனால் நல்லா தண்ணி ஃபுல்லாக ஏரி மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு அமைதியான பிளேஸ்னு சொல்லலாம். எங்கெல்லாம் அந்த தனியாக உட்காந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாப்பாங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு இங்கே வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்ததுனால ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம். ஃப்ளவர் ஷோக்கெலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறப்போ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ் அந்த செடிலாம் இப்போ தான் நட்டு வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு 10 days வந்து பூ பூக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஓ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. உட்டை வந்து கட் பண்ணி அதில் வந்து மண்ணை வச்சு செடி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் கூட அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து செடியெலாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்டோர் பிளான்ஸு அவுடோர் பிளான்ஸ் ரெண்டுமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒரு ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்துச்சு. ஒரு 200 தான் எல்லா செடியுமே இருந்தது. 10 rupees 200 வரைக்கும் செடி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமான்னு தான் எனக்கு தெரியல. எல்லா செடியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்டோர் பிளான்ஸ்க்கு அந்த ஹேங் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி செடியெலாம் எல்லாமே இருந்துச்சு. ஒரு சில செடியெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக வரும், வளரும் நல்லா. டேபிள் ரோஸ்லாம் நிறைய வெரைட்டி கலர் கலராக இருந்துச்சு. பெருசாக சின்ன சின்ன டேபிள் ரோஸ் தானே நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பெரிய டேபிள் ரோஸாக வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி செடியெலாம் இருந்துச்சு. அந்த செடியெலாம் 10 rupees அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் மேலே வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். பாருங்கள் டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா 50 rupees 20 rupees 100 அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இந்த க்ரோட்டன்ஸ் செடி எல்லாமே ரீசனபிள் ரேட்டு தான். இந்த செடிலாம் நம்ம வீட்டில் வரும்னு நினைக்கிறேன் நம்ம கிளைமேட்டுக்கு. ஒரு குருவி அழகாக வந்து ஊஞ்சலாடிட்டு இருந்துச்சு கேட் மேலே உட்காந்து. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உட்டில் வந்து மரம் செடி வைக்கிறது வந்து நிறைய பக்கம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது. இப்போ தான் செடியெலாம் நட்டு வச்சுருக்காங்க. அந்த பார்த்திங்கனா மரம் வந்து கல்லாக மாறிச்சுன்னு சொன்னாங்களா, அது தான். ஃப்ளவர்ஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சில செடியெலாம் இப்போ தான் நட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த ஃப்ளவர் ஷோக்கு வந்து பூ பூத்துரும்னு நினைக்கிறேன். அப்புறம் மரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப வயசான மரம், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்ல ஏஜ்டான மரம், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அங்கே குழந்தைங்களாம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தாங்க. இந்த மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.